கற்பக பிரசன்ன வேணுகோபால், கற்பக பிரசன்ன வேணுகோபால். குருஜி, கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் சனிராக வரும்போது கெடுவலன்கள் நடக்கும் என்று ஜோதிடம் அறிந்த அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் ஜென்ம ராசியில் இயற்கை சுவரான குரு அமரும் போதும் அதே போல தீய பலன்களையே தரும் என்பதன் பொருள் என்ன? நல்ல கேள்வி. கோச்சாரத்தில் சனி உபசயஸ்தானங்களான 3, 6, 11 வரும்போது சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும் என்று சொல்கிறார்கள். ஆயினும் ஒருவருக்கு சிம்மராசி அல்லது லக்னமாகி சனி 3 உச்சம் அல்லது 6 ஆட்சி வரும்போது தசாபக்தி காலத்தில் கடுமையான கெடுபலன்கள் நடக்கும் என்று நீங்கள் சொல்றீங்க. கோச்சாரத்தில் ஒரு மனுஷன் ஜனிக்கும் போது இருக்கிற கிரக நிலைகள் ஜாதகத்தில் ஏன் மாறுது? அஷ்டமச்சனி கெடுக்கும் என்பதை போல 8 நடக்கும் சனிதசையும் கெடுதலை செய்யும் என்றது பொது விதி. 3, 6 மட்டும் வேறுபட்டது. சரி, பெரிய கமெண்ட்டை சுருக்கி சொல்கிறேன். கோச்சாரத்துக்கு ஒன்று, சொந்த ஜாதகத்துக்கு ஒன்றுன்னு ஏன் சொல்கிறீங்க ஐயா? சனியாக ஜென்மச்சனியாக வந்தால் கெடுக்கும், ஜென்மச்சனி வரும்போது கெடுக்குது. ஜென்ம குரு ஏன் கெடுக்கிறார்? உங்கள் பொதுவான கேள்வி, சுருக்கமாக சொல்லிடுறேன். கற்பக பிரசன்னா என்ன என்ன பேர் உங்கள் பேர்? கற்பக பிரசன்ன வேணுகோபால். கற்பக பிரசன்ன வேணுகோபால். ஜென்மராகு, ஜென்மச்சனி இவைகளைப் போலவே ஏன் ஜென்ம குரு தீமை செய்கிறது? கோச்சாரத்தில் வந்து 3, 6, 11 வந்து நல்ல பலன்களை தருகின்ற சனி, அதே நீங்கள் வந்து 3, 6, 11 கோச்சாரத்தில் அவங்க சொல்ல, நான் தானே சொல்கிறேன், 3 உச்சமானா 6 உச்சமானா, 6 உச்சமாகலாம், அதே சிம்ம லக்னத்துக்கு 3 உச்சமான கெடுதலை செய்யும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் மட்டும் ஏன் மாற்றி சொல்கிறீங்க? அதே போல் அடுத்து 8 அஷ்டமச்சனி கெடுக்கும், 8 தானியிருந்தாலும் கெடுக்கும், ஆனால் 3, 6 மட்டும் ஏன் வேறுபடுறது? பாருங்க, கற்பக பிரசன்ன கோபால், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். உச்ச வர்க்கோத்தமம் பற்றி சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள். ராசி என்பது வேறு, லக்னம் எனப்படுகின்ற சுய ஜாதகம் அது வேற. இது ரெண்டுக்குமே வேறு வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் ஜென்ம ராசியை அடிப்படையாக கொண்டது கோச்சாரம், ஜென்ம லக்னத்தை முதன்மையாக கொண்டது, வார்த்தைகளை நல்லா கவனிங்க, ஒரு எழுத்தையும் ஒரு வார்த்தையும் யோசித்து பேசுபவன் நான். ஜென்ம ராசியை அடிப்படையாக அல்லது முதன்மையாக கொண்டது, லக்னத்திற்கும் இங்கே கோச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கோச்சாரத்தில் லக்ன பலன்கள் சொல்லப்படுவது எல்லாமே அபத்தம், சுத்தம் ஒன்றும் கிடையாது. அது இது இந்த விஷயம். ஏன்னா கோச்சாரம் சந்திரன் சம்பந்தப்பட்டது, லக்னம் சூரியன் சம்பந்தப்பட்டது. இது அந்த சாயன நாராயண சம்பந்த வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை சுருக்கமாக சொல்லிட்டோம்னா சந்திர ராசியின் அடிப்படையில் தான் வந்து கோச்சார பலன்கள் நடக்கணும் சொல்லப்படுகின்றன. ஏன்னா சந்திர ராசியின் அடிப்படையில் தான் தசாபக்தி பலன்களே வருகிறது. சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் உடுமகா தசை அமைப்புகளே வருகின்றன. அதுதான் உண்மையும் கூட. தசாபக்தி பலன்கள்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள், அந்த வீடியோவில் கூட நான் சார பலன்களை முதன்மையாக சொல்லலை. அதில் கூட ஒருத்தர் ஒரு சின்ன இன்ட்ரோஷன், ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். அதில் கூட ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, சார பலன்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகளில் வந்து மற்ற அனைத்து கிரகங்களும் சாரத்தின் அடிப்படையில் முதன்மையான பலன்களை செய்யும் போது அப்படின்னு ஒரு கட்டுரையில் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ 2 முன்னாடி போட்ட சார பலன் இதில் வந்து தசாநாதனுக்கு சார பலன்களை அதிகமாக பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி போட்டிருக்கிறீங்கன்னா, என்னுடைய கட்டுரைகளை ஆழமாக படிக்காததன் விளைவு. அந்த கமெண்ட் போட்ட நேயருக்கு கூட நான் இதில் ஒரு பதிலாக சொல்லிடுறேன். அதற்கு அடுத்த வரியை நீங்கள் படிக்காமல் முதல் வரியோடு நிறுத்திட்டீங்க. அதற்கு அடுத்த வரியை தற்போது தசாபலன்களுக்கான ஒரு கட்டுரை பற்ற வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. தசாபலன்களை பற்றி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்கன்றது அந்த கட்டுரைக்கு இருக்கின்ற விளக்க வெல்கம்லேயே தெரியுது. அந்த கட்டுரைகளில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மிக மிக முக்கியமாக சாரபலம் எங்கே எப்போது நடக்கும், ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியம் காரகத்துவம் எங்கே எப்போது நடக்கும்ன்றதை சென்ற வெள்ளிக்கிழமை முந்தா நாள் போட்ட கட்டுரைகளை ரொம்ப மிக தெளிவாக கொடுத்துருக்கிறோம். 6 எந்த சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த 6 தசாபக்தி அமைப்புகள் எப்போது எப்படி நடக்கும், காரகம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்கிறேன். முன்னர் 7 முன்பு ஒரு கட்டுரை எழுதினேன். என்ன எழுதுனேன்னா, சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகளில் ஒன்று எழுதுனேன். என்ன எழுதுனா, மற்ற அனைத்து கிரகங்களும் சாரத்தின் அடிப்படையில் பலன் தருகின்ற விஷயத்தில்
ராகுகேதுக்கள் மட்டும் சாரத்தின் அடிப்படையில் பலம் தருவது இல்லைன்னு எழுதினேன். இவர் அந்த ராகுகேதுக்களுக்காக எழுதப்பட்ட அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டு, நீங்கள் அங்கே எழுதியிருக்கிறீங்களே 7 வருஷத்துக்கு முன்னாடி, மற்ற கிரகங்கள் அனைத்தும் சார பலன்களின் அடிப்படையில் முதன்மையான பலன்களை செய்யும் நிலையில், அங்கே ராகுகேதுக்கள் முதன்மையாக சார பலனின் அடிப்படையில் செயல்பட மாட்டார்கள் என்பதை குறித்து காட்டுவதற்காக அந்த வரி எழுதப்பட்டது. ராகுகேதுக்கள் சாரபலத்தின் அடிப்படையில் செயல்படுவதில்லை. அதையும் விஞ்ஞான ரீதியில் சொன்னேன். ஏன் அப்போ 9 கிரகங்களுக்கும் ராகுகேதுக்களுக்கும் என்ன வித்தியாசம், மற்ற கிரகங்கள்லாம் சாரம் அடிப்படையில் இருக்கும்போது நீ மட்டும் இதை ஏன் சாரம் வந்து 5வது அமைப்பாக சொல்லும்னா, ராகுகேதுக்கள் கல்லும் மண்ணுமான ஒரு திடப்பொருட்களால் வாயுக்களால் திரவங்களால் ஆன ஒரு கிரகங்கள் கிடையாது. அவை நிழல் கிரகங்கள், பூமி சந்திரனால் ஏற்படக்கூடிய நிழல்கள் அப்படிங்கிற அடைப்பில் ஈர்ப்பு விசையோ ஒளி பிரதிபலிப்போ அந்த கிரகங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால பார்வை அமைப்பு இல்லை. ஒரு தாங்கு பொருள், ஒரு நிகழ்பொருள் இருந்தால் மட்டுமே சாரத்தின் அடிப்படையில் அது வேலை செய்யும். ஏன்னா நான் நிறைய ஜாதகங்கள், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை சில விஷயங்களை உறுதிப்படுத்திட்டு தான் அதை வந்து நான் எனக்கு உணராமல் நான் வந்து இதில் ஏன்னா தவறுனா சில விஷயங்களை நான் திருத்திக்கவும் செய்கிறேன். நவாம்சம் பற்றிய என்னுடைய ஒரு கருத்தை வந்து இப்போதைக்கு நான் திருத்தி சொல்லியிருக்கிறேன் நவாம்சத்தில். ஆக இன்னும் 10 வருஷம் கழித்து இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்களே கூட நான் மறுக்கலாம், அதுக்காக நான் வைக்கப்படுறதே இல்லை. உண்மைன்றது தான் எதுவாக இருக்கணுமே தவிர, எல்லா மனுஷனும் தவறு செய்கிற மனுஷன் தான். நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது, நான் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆயினும் ஏகப்பட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் ஒரு வீடியோ பேசுகிறேன், ஒரு விதியை எழுதுகிறேன். ஏன்னா நீங்கள் யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் நிரூபிக்க தயாராக இருக்கணுன்றதுக்காக. ஆக அந்த அமைப்பில் என்றோ நான் வந்து ராகுகேதுக்களை முதன்மைப்படுத்தி அந்த ராகுகேதுக்களின் சார விஷயத்தில் எழுதுனதை வந்து இன்றைக்கு வந்து பொருத்தி பார்க்காதீங்க. அங்கே நான் சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன். மற்ற கிரகங்கள் சார அடிப்படையில் பலன் தரும்போது ராகுகேதுக்கள் சார அடிப்படையில் பலன் தராதுன்றதை உங்களுக்கு விளக்க வைப்பதற்காக அந்த இடத்துல மற்ற கிரகங்களுடைய சார பலனை சொன்னேன். மற்றபடி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை தான் இங்கே தப்பாக இருக்குது. மறுபடியும் அந்த கட்டுரையை நீங்கள் போய் படியுங்கள். அந்த கமெண்ட்டை கொடுத்தவரே, கடைசி 3 வரிகளை அந்த கமெண்ட்டில் நீங்கள் எழுதாமல் விட்டுருக்கிறீங்க. அந்த கடைசி 3 வரிகள் ராகுகேதுக்களை பற்றினது. இரண்டையும் பொருத்தி படியுங்கள். எல்லா இடங்கள்லையும் தமிழை வந்து நல்லா பொருத்தி படித்தா தான், இல்லைன்னா அத்தான் வருவதே இன்பம், அறத்தான் வருவதே இன்பம்னு திருவள்ளுவர் எழுதுனது, ராணாவை விட்டிங்கன்னா அத்தான் வருவதே இன்பம்னு மாறி போயிடும். ஆகவே எங்கே வார்த்தைகளை முழுக்க பொருத்தி பாருங்கள். சரி, இப்போ இங்கே தொடங்கின விஷயத்துக்கு வந்துடுவோம். ஜென்மச்சனி இதை செய்து ஜென்மக்குரு நன்மைகளை செய்யலை அப்படின்றதுக்கு என்னென்னா, சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்ந்த பாவகம் கெடும் அப்படிங்கிறது விதி. வளர்பறை சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற பாவகம் கெடும். அதைத்தான் நீங்கள் ஜென்ம ராசியில் பொருத்தி பார்க்கணும். இதில் என்னென்னா, ஜென்ம ராசியில் சனி இருக்கின்ற அத்தனை காலகட்டமும், ஜென்ம ராகு இருக்கிற காலகட்டமும் முழுக்க வந்து நல்லதையோ கெட்டதையோ தந்துடுறதில்லை. பொதுவான ஒரு பலன் ஜென்ம ராசியில் ஜென்ம ராகுல இருக்கும்போது கெட்ட பலன்கள் வரும், கண்டிப்பாக கெட்ட பலன்கள் வரும். மற்ற கிரகங்களுடைய சுழற்சியை பொறுத்து அந்த ஜென்ம ராகு ஜென்ம சனி சுபத்துவம் அடையும் போது பாபத்துவம் அடையும் போது இது வந்து கூடுதல் குறைவாக இருக்கும் பலங்கள். இதைத்தான் வந்து ஜோதிடத்துடைய நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கம்னு சொல்கிறேன். ஜோதிடத்தில் ஒரு கிரகத்துடைய பொசிஷனை மட்டும் வச்சு நீங்கள் சொல்லிடவே முடியாது. இப்போது இன்னும் சில வாரங்களில் மகர ராசிக்கு ஜென்மச்சனியாகவும் மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனியாகவும் இருக்கக்கூடிய சனி இன்னும் சில வாரங்களில் அங்கே போய் அவர் குரு போய் இணைய போகிறார். உடனே அவர் சுபத்துவம் அடைவார். அப்போது மகரத்திற்கும் மிதுனத்திற்கும் நடக்கக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக மட்டுப்படும். இங்கே கேள்வி கேட்டவர் என்ன கேட்கிறாரு, ஏன் பிறந்த ஜாதகத்திற்கு ஒரு விதி, கோட்சாரத்திற்கு ஒரு விதி, இரண்டாவதாக கோட்சாரத்திலேயே இருள் கிரகம் ஜென்மத்திற்கு வந்தால் கெட்ட பலன், தீய சுபகிரகம் அதே வீட்டிற்கு வந்தால் ஏன் அதையும் கெட்ட பலன் சொல்றீங்க? ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விதான். உண்மையில் சந்திர ராசியின் அடிப்படையில் தான் கோட்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய கோட்சாரம் அமைகிறது. லக்ன அடிப்படை சுய ஜாதகம் என்பது சூரியனுடைய அமைப்பை லக்னத்தை முதன்மையாக கொண்டது. அப்போ லக்னத்திற்கும் கோட்சாரத்திற்கும் கொண்டு வந்து இடையில ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க, அது சுத்தமாக தப்பு, அவங்களால ப்ரெடிக்ஷனே எடுக்க முடியாது. லக்ன அடிப்படையில் பலன் சொல்லப்படுகின்ற அத்தனையும் தவறானவை. லக்ன சுழற்சி என்பது வேறு, ராசி சுழற்சி என்பது வேறு. லக்னம் என்பது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பது, ராசி என்பது 2.5 நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடியது,
ரெண்டே கால் நாள் வரைக்கும் நிலையாது. லக்னத்தின் பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களை நாம் தசாவர்த்தி அடிப்படையில் கொண்டு வர்றதில்லை. உடுமகாதசை எனப்படுகின்ற 120 வருஷம் ஒரு மனிதனின் ஆயுளை பிடிக்கின்ற அந்த 120 வருஷ தசாவர்த்தி அமைப்புகள் நிச்சயமாக ராசியின் சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்றதையும் எழுதியிருக்கிறேன். சந்திரன் ஒரு ஃபில்டரை போல செயல்படுபவர், ஒரு வடிகட்டியை போல செயல்படுகிறார். சந்திரன் தனக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களின் ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பிரதிபலித்து பூமிக்கு பிரதிபலித்து பூமியின் மேல் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மேல் ஒரு ஒளி கலப்பை ஒளி பிரதிபலிப்பை உண்டு செய்கிறார். அதன் வழியாக லக்னம் மனதிற்கு காரணமானதல்ல, மனோகாரகன் மனதை இயக்குவது லக்னம் அனைத்திற்கும் ஆதாரம்னாலும் அங்கே மனதிற்கு காரணம் என்று சொல்லப்படுவது சந்திரன் தான். லக்னம் தான் மனசும் லக்னம் தான், எண்ணம் செயல் எல்லாம் லக்னம் தான். ஆனா இந்த உடம்புக்குள்ள கையும் காலும் இருக்கு இல்லையா, இது உடம்பு முழுக்க இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள கண் இருக்கு, காது இருக்கு, கால் இருக்கு, தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கிறோம் இல்லையா. அது மாதிரி லக்னத்திற்குள் இருக்கின்ற மனதை குறிப்பவர் சந்திரன். ஆகவே கோச்சாரம் என்பது சந்திரனின் அடிப்படையில் வர வேண்டும். சனி ராகு இருள் கிரகங்கள் இருந்தால் சரி, ஒளி கிரகமான குரு இருக்கும்போது ஏன் வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கோச்சார அடிப்படையில் இன்னும் பிரம்மா முக்கிய முழுமையான விதிகள் இல்லை. எந்த ஒரு மூல நூல்களாக இருக்கட்டும், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் கூட ஒரு கமெண்ட்டை கொடுத்துருந்தார், நீங்களே என்ன மூல விதிகளை நீங்கள் உருவாக்குறீங்களா அப்படின்னு கூட ஒரு கமெண்ட்டை படித்தேன். விதிகளை வந்து உருவாக்கவே முடியாது. பராசரரும் காளிதாசரும் விதிகள் அதை அனைத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள்லாம் பொதுவாக புதுசாலாக விதியை உருவாக்க முடியாது, ஜோசியத்தை நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் பராசரனும் மகரிஷி காளிதாசரும் சொல்லவே இல்லை. வராகமயிலரோட எங்கேயுமே சொல்லலை. எந்த இடத்திலும் தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் நிச்சயமாக எதையுமே சொல்லலை. அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப ஜோதிடம் அப்டேட் ஆகிட்டே தான் வந்திருக்கு. சென்ற நூற்றாண்டு வரைக்கும் கூட மிகப்பெரிய ஜோதிட மேதைகள் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டில் எனக்கு அடுத்த காலகட்டங்களில் வரப்போகின்ற இளைய தலைமுறை இன்னும் சில விஷயங்களை அப்டேட் பண்ணும். ஆகவே ஜோதிடம் என்பது அப்டேட் பண்ணி புது புது விதிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு போகிறது தான். அந்த புது புது விதிகளில் வந்து சரியானவை நிற்கும் கால வெள்ளத்தில், சரியானது நிற்கும், தவறானது கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும். இவரும் இருந்தார்னு ஒரு அடையாளம் கூட இல்லாமல் போயிடும். அப்படித்தான் ஜோதிடம் வந்து இன்றைக்கும் வந்து செதுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே புது விதிகளை உருவாக்குவதற்கு எல்லா ஜோதிடர்களுக்கும் நிச்சயமாக தகுதி இருக்கிறது. அவர் ஞானமுள்ளவராக இருந்தார். நான் ஒரு விதி சொல்றேன், அந்த விதியை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். உங்கள் மனசு உண்மைன்னு சொன்னால் தான் ஏற்றுக்கும். 8 12 இடங்கள் சுபத்துவமாகி ஒரு விதி சொல்றேன், யாருமே மறுத்து சொல்லலை. பேசுறவங்கலேருந்து கமெண்ட் போடுறவங்கலேருந்து பார்க்குறவங்கலேருந்து அத்தனை பேரும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நிச்சயமாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அந்த விதி பொருந்தி போவதை பார்க்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 15 விதி சொல்லியிருக்கிறேன். அரசு உத்தியோகத்திற்கு ஒரு விதியை சொல்கிறேன். அப்போ அந்த அரசு உத்தியோகத்திற்கு ஒரு விதி சொல்லும் பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த விதி பொருந்தி போவதை நீங்களே உணர்றீங்க. நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்திருக்கு, என்னுடைய குடும்பத்தில் வந்து 25 பேர், என்னுடைய குடும்பத்தில் 25 பேர் வந்து இதில் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் சொல்லுகின்ற சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவ விதி வந்து பொருந்தி வருகிறது அப்படின்றத நீங்கள் வந்து நீங்களே சொல்கிறீங்க. அப்போ இந்த விதிகள், சுபத்துவ விதிகள் நான் சொல்லுங்க, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதியை சொல்லி தான் இப்போ இந்த ஆர்டிகல்லாம் அதில் தான் எழுத போகிறோம். ஆகவே விதிகள் உருவாக்குவதற்கு அந்த ஞானம் உள்ளவர்கள் அந்த காலத்திலிருந்தே ஜாதக அலங்காரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை விதிகளும் வந்து அது மாதிரி ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்டது தான். அப்டேட் ஆக மொழிநடை மாற மாற, கால அமைப்புகள் மாற மாற, ஜாதக அலங்காரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் செல்ஃபோன் இல்லையே, இன்றைக்கு செல்ஃபோன் இருக்கிறதே, இன்றைக்கு செல்ஃபோன் இருக்குது இல்லையா. அப்போ வந்து அந்த செல்ஃபோனுக்கான விதியை வந்து ஜாதக அலங்காரம் சொல்ல முடியாது இல்லையா. அதையும் அங்கே உதாரணமாக சொன்னேன், பிளாஸ்டிக் எந்த பொருளுடைய காரகத்துவம், ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட போது பிளாஸ்டிக் இல்லையே. ஆக இந்த நிலைமையில் தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஜென்மராசி ஜென்ம லக்னம், ஜென்ம ராசியில் சனி ராகு இருக்கும்போது இருள் இருக்கிற அதே அமைப்பை நீங்கள் வந்து எப்படி வந்து ஜென்மத்தில் வந்து ஒத்துப்போகணும் அப்படின்னு சொன்னால், எல்லா நிலைகளிலும் ஜென்ம ராசி, நான் அதை சொல்கிறதே இல்லை, ஜென்ம ராசியில் குரு இருக்கும் பொழுது தீமைகள் நடக்கும் அப்படின்னு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. இது வந்து பொதுவாக எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த குரு ஜென்மத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற அடிப்படையில் அதிக ஒளியும் அதிக இருளும் நல்லதல்ல மனிதனுக்கு. அதிக இருள் கிரகணம் என்று சொல்லப்படுகிறது, அதிக ஒளி அஸ்தமனம் என்று சொல்லப்படுகிறது,
ஆக ஏன் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறத பத்தி சொல்லப்பட்டதுன்னா அது எல்லா நிலைகளுக்கும் பொருந்தாது, இருந்தாலும் அதை பொதுவான பலனாக வைத்துக்கொள். ஜென்ம ராசியில் குரு அதிக ஏற்கனவே அவர் சுபத்தன்மை வாய்ந்தவர். அதனாலதான் நான் வந்து ஒரு ஒரு இதை சொன்னேன், இந்த குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறதுல வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற பாவகம், அவர் வளர்கிற சந்திரனோடு ஒளி உச்ச நிலையை நோக்கி சந்திரன் போய்கொண்டிருக்கும் போது இருக்கின்ற பாவகம், சந்திரனும் குருவும் இணைந்த பாவகம் கண்டிப்பாக கெடும். ஒளி மிகுந்த அமைப்பை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பௌர்ணமி சந்திரன் குரு இருவரும் இணைந்து எந்த பாவகத்தில் இருந்தாலும், எட்டாம் பாவகத்திலே இருந்தாலும் சரி, லக்னத்திலே இருந்தாலும் சரி, அந்த லக்னம் கெடும். அதே போல அந்த அந்த ஒளி மிகுந்த சந்திரனையும் குருவையும் வேறு எந்த விதமான பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும், பார்க்காமல் இருக்கணும். இதுவும் வந்து நிறைய விஷயங்களில் நிரூபிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள்ல இதில் நிறைய நீங்கள் ஜாதகங்களை பார்த்தாலே தெரியும். இந்த தத்துவம் தான் கோட்சாரத்தில் அப்படியே சொல்லப்படுகிறது, கோட்சாரத்தில் இதைத்தான் அப்படியே சொல்கிறாங்க. ஆக கோட்சாரத்தில் குரு வந்து அதிக ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது அந்த குரு மட்டுமே ஜென்ம ராசியில் நல்ல பலன்களை செய்கிறதில்லை. கூடுதலாக மாதம் ஒரு முறை அப்படியே வந்து சந்திரனும் மிச்ச கிரகங்களும் வந்து வந்து சேரும். உதாரணமாக குருவும் சுக்கிரனும் அதிகமான வேறு எந்த விதமான அமைப்பில் இல்லாமல் ஜென்மராசியில் வரும்போது அந்த அந்த பாவகம் அப்போது அந்த ராசித்தன்மை கெடும் அதிக சுபத்துவத்தின் காரணமாக. ரெண்டு வேறுபட்ட நிலைகள் இருக்கு இல்லையா, கிரகணம் சுத்தமாக ஒளித்தன்மை இழந்தது, அஸ்தமனம் அதிகமான ஒளிக்கு பக்கத்தில் போயிடுச்சு. இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை வந்து ஒரு முரண்பட்ட தன்மையாக புரிஞ்சுக்கணும். எப்போ லாஜிக்கலாக லாட்டரலாக முரண்பட்ட இரண்டு நிலைகளை எப்போது நீங்கள் ஜோதிடத்தில் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் ப்ரொடெக்ஷன் வரும். எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இது ஒன்றும் சாதாரண இந்த சாஸ்திரம் இல்லையே. ஆகவே நான் ஜென்மராசியில் குருன்றதை இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதிகமான இருள் வரும்பொழுது அந்த ஜென்மராசி இருளடைகிறது. குரு எப்போது அதிகமான சுபத்துவத்தை அடைந்த ஜென்மராசியில் இருக்கிறாரோ அப்போது அதிகமான ஒளித்தன்மையின் காரணமாக அது வந்து செயல்படாமல் போகிறது. ஏனென்றால் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு வளர்பிறை சந்திரனோடு உச்சத்தை நோக்கி இருந்து ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற வளர்பிறை சந்திரனோடு எந்த குரு வந்து குருச்சந்திர யோகத்தில் சேர்ந்தால் அந்த பாவகம் கெடும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். மற்றபடி வந்து லக்னத்திற்கும் அதுக்கும் புரிஞ்சிக்காதீங்க. நான் வந்து இந்த 3-6-11 சனி இருந்தாலும்னு சொல்கிறேன் இல்லையா, 3-6-11 எங்கே சனி இருந்தாலும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் இதான் பெரிய விஷயங்கள்லாம் போட்டிருக்கமே, வீடியோவும் போட்டிருக்கோம், இப்போ ஆர்டிகளாக தான் சுபத்துவ பாவத்துவ அமைப்பை தான் ஆர்டிகளாக நான் எழுத போகிறேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சுபத்துவ பாவத்துவ தத்துவ அமைப்புகளை தான் வந்து நம்ம இதாக போட்டிருக்கிறோம். எங்கேயுமே வந்து நீங்கள் எண்களில் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லிட்டானே. 6-ம் இடத்துல சனி இருந்தாலும் தீய பலன்களை செய்யத்தான் செய்கிறார், 11-ம் இடத்துலேயே சனி இருந்தாலும் தீய பலன்களை செய்கிறார். இப்போ வந்து இப்போ ஒரு தசா அமைப்புகளை வந்து போடும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், மூல பாரம்பரிய ஜோதிடம் வேத ஜோதிடம் அத்தனை விதிகளாக இருக்கட்டும், எத்தனை ஒரு இதாக இருக்கட்டும், வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அத்தனை விதிகளின்படியும் சார அமைப்புகளின்படியும் ஸ்தான அமைப்புகளின்படியும் ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் நான் சொல்லுகின்ற இந்த பொதுவான விதிகள் வந்து உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். நான் உணர்ந்து கொண்டேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிய வந்தது அதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இது சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது நீங்கள் கேட்டது ஏன் 3-6-11 கோட்சார அடிப்படையில் அது வந்தால் நல்லதுன்னு சொல்கிறீங்க, ஜனன அடிப்படையில் 3-ல் சிம்ம லக்னத்தில் சனி உச்சமான நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க, 6-ல் சனி இருந்தாலும் 11-ல் சனி இருந்தாலும் சில விஷயங்களை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சென்ற கட்டுரைக்கு முந்தைய கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறேன். சாரம் அடிப்படையில் ஒரு கிரகம் அதாவது இதையும் சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக வீடியோ போடுறோம், சமீபத்தில் 1 வருஷமாக கொஞ்சம் டெப்த்தான வீடியோக்கள், ஒரு 6 மாதம் 1 வருஷமாக டெப்த்தான வீடியோக்கள் போடுறோம், நிறைய கமெண்ட்டு ஃபோனில் பேசுகிறவங்க தினசரி 100 மெயில்கள் வருகின்றன, அத்தனையிலையும் என்ன கொடுக்குறீங்க, மனசாட்சியோடு கொடுக்குறீங்க. 15 எனக்கு கீழே கமெண்ட்டு நீங்களே படித்து பாருங்களேன், பொதுவான கமெண்ட்டுகள் தானே. 15 இந்த போன வாரம் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார், 15 ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த ஜோதிடமே பொய் என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். கடந்த லாக்டவுன்லேருந்து உங்கள் வீடியோவை பார்க்குற வரைக்கும் எந்த இடத்திலுமே ஜோதிடம் பொருந்தி போகவே இல்லை, அத்தனை விதிகளையும் கரைத்து கொடுத்தேன், ஜோதிடம் பிடிபடவே இல்லை. லாக்டவுன் ஆரம்பித்தது லாக்டவுனில் உங்கள் வீடியோக்கள் பார்த்தேன், இப்போது அங்கெங்கே அனைத்தும் பொருந்தி போகிறது ஒரு பசிலை போல. உங்களுடைய சுபத்துவ சூட்சம
பாவத்துவ கோட்பாட்டை புரிந்தவுடன் தான் ஜோதிடத்தின் இன்னொரு பரிமாணம் அத்தனையும் உண்மை. பட்டு 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 பட்டுன்னு கண்ணு திறந்துருச்சு. எத்தனை பேர் இந்த மாதிரி மெயில் அனுப்புறீங்க, எத்தனை பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க, நீங்களே பாருங்களேன். ஆக இப்போது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, 3, 6, 11 இது போன்ற எண்களையே மறந்து விடுங்கள். வேத ஜோதிடத்துடைய அத்தனை விதிகளையும் படிக்கணும். படிச்சுட்டு ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கணக்கில் வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகத்துல கேந்திர கோணங்களில் கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும். 1, 5, 9 குடையவருடைய சாரங்களில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும். கேந்திர கோணங்கள், அதாவது உதாரணமா ஏதோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோனே, ஒரு மிதனத்தை அடிக்கடி சொல்லுவோம், கும்பத்தை அடிக்கடி சொல்லுவோம், மீனத்தை சொல்லட்டுமா, மீனம் மீனராசிக்கு 2nd அல்லது ஒரு கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை எடுத்துக்கோமே, மகரம், மகர லக்னம், 5ஆம் அதிபதியாகி சுக்கிரன், 5ஆம் அதிபதியாகி சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டிலே இருக்கிற 9ஆம் வீட்டில் நீச்சமாவார், ஸ்தான பலத்தோடு 10ஆம் வீட்டில் இருக்கிறார்னே வச்சுக்கோமே, 10ஆம் வீட்டில் இருக்கிறார், 10ஆம் வீட்டில் அவர் நல்ல ஆட்சி பலனோடு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அங்கே அவருக்கு மூலத்திரிகோண வல்லு இருக்கிறது. அவர் வந்து அருமையான ஒரு அமைப்பில் நல்ல சார அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், அங்கே சித்திரை சுவாதி குருவோட நாச்சு குருவோட சாரத்தில் வரும், அல்லது ஒரு நல்ல சார அமைப்பில் கூட வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் கேந்திர பலத்தோடு, ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நேர்வலு அடைந்து கேந்திர பலத்தை கேந்திர கோணங்கள்லையும் இருந்து நல்ல சார அமைப்பிலும் யோக சார அமைப்பிலும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரகம் அத்தனை தகுதியையும், பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுகின்ற அத்தனை தகுதியையும் அடைந்து அதன் பிறகு அந்த கிரகம் ராகுவோடு சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் அந்த இது பலன் தராது. நல்லா பாருங்க, ஜோதிடத்துடைய பலன் தவறுறது இந்த இடத்துல தான். ஒரு சுக்கரனாக இருக்கட்டும், மகர லக்னத்திற்கு 5 10 கூடிய சுக்கரன் நல்ல இடத்துல கேந்திர கோணத்தில் இருக்கிறார், நல்ல சாரம் வாங்கி இருக்கிறார், எல்லா அமைப்பும் இருக்கிறது. ஆயின் அவர் சனி பார்வையில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார், அல்லது சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார், நான் சொல்லுகின்ற பாவத்துவத்தோடு இருக்கிறார், பலன் அப்படியே தலைகளாக மாறி போயிடுமே. அப்ப வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் சுபத்துவ பாவத்துவத்தின் முன்னால் அப்படியே நில்லாம போயிடுதே, அதையே தலைகீழாக பார்ப்போம். ஒரு கிரகம் முழுக்க 6, 8, 12 மறைந்து விட்டது, ஸ்தான பலத்தை இழந்து விட்டது, 6, 8, 12 மறைந்து விட்டது, ஸ்தான பலம் சுத்தமா போச்சு, கெட்ட சாரம் வாங்கியிருக்கிறது, 6, 8, 12 குடலோட சாரம் வாங்கியிருக்கிறது. வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அத்தனை துர்விதிகளும் அங்கே இருக்கிறது, ஆனால் அந்த கிரகம் நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கிறதே, நிச்சயமாக பாருங்கள் அங்கே அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது. அப்ப எல்லா விதிகளையும் பொருத்தி பார்த்து விட்டு என்னுடைய அனுபவத்தின் காரணமாக இப்ப ஒரு 400 மேல் உயர் தட்டாக சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ விதியை நீங்கள் புரிந்து அதுல வந்து நெருங்கி வரும்போது அதுல உள்ளதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லுகின்ற துல்லிய தன்மை பிடிபடும். பாரம்பரிய ஜோதிடத்துக்கு அத்தனை தன்மையை வந்துடணும், அது எந்த சாரத்தில் இருக்கிறது, கேந்திரத்தில் இருக்கிறாரா, கோணத்தில் இருக்கிறாரா, ஆனால் எண்களை மறந்து விடுங்கள்னு இங்கே தான் சொல்கிறேன். 6, 8, 12 நீங்கள் நினைக்க வேண்டாம். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கும்போது 6ஆம் இடத்துடைய சுப ஆதிபத்திய சுப காரகத்துவத்தை செய்யும். சனி 3ஆம் இடத்தில் நான் சொன்னதை போல ஒரு நீச்சமாக இருந்தாலும், தானே வலுவிழந்து இருந்தாலும், சுபத்துவமாக நான் சொல்லுகின்ற கேதுவோடு சேர்ந்து அல்லது திக்பலமாகி, 3ஆம் இடத்துல அவர் திக்பலமாக மாட்டார், சனி 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பில் பிரபலமானவருடைய ஜாதகங்களே பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன விரும்புறீங்க, பொதுவாழ்வில் இருப்பவருடைய ஜாதக அமைப்புகளை தான் பார்க்க விரும்புறீங்க. அடுத்தடுத்து அந்த விஐபிங்க ஜாதகம்னா கூட போடுவோம், ஏன்னா பொதுவானவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வெளி உலக சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சது, வெளி உலகம் இல்லாத சம்பவங்கள் தான் நமக்கு தெரியறது இல்லை. அப்போ தெரிந்தவருடைய சம்பவத்தை தான் நம்ம வந்து பார்க்க விரும்புவோம். அனைத்து பொதுவானவருடைய ஜாதகத்தை பாருங்க, சனி கேதுவோடு தானே சேர்ந்திருக்கு, சனி ராகுவோடு சேர்ந்தவர்கள் அனைவரும் ஏன் பிரபலமாக இல்லை, சனி பாவத்துவம் அடைந்தவர்கள் ஏன் பிரபலமாக இல்லை, சனி கேதுவோடு சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஏன் பிரபலமாக இருக்கிறாங்க பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், நீங்க பாருங்க. ஆக எண்களில் ஜோதிடம் இல்லை. ஒரு தளத்தில் கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வீடியோவில் என்ன சொல்லிட்டு வர்றேன், ஜாதகத்தை அப்படியே பாருங்கள், அப்படியே பார்த்து மனசை எல்லாத்தையுமே அதோடைய ஸ்தான பலம் என்ன, அது என்ன இருக்குது, ஏதா இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து பலன் சொல்ல வரும்பொழுது லக்னத்தை மறந்து விடுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். லக்னத்தை மறந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல 6, 8, 12 கிடையாது, அங்கே உங்களுடைய சுபத்துவ பாவத்துவம் தான் அங்கே வந்து உங்களுக்கு நிற்கும். லக்னத்தை மறந்துருங்கன்னு அடிக்கடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இல்லையா, லக்னம் எப்போது உங்கள் கண்களில் முதல்ல லக்னம்
லக்னாதிபதி அனைத்து வலுவையும் மறந்து விட்டு பலன் சொல்லும் போது மட்டும் லக்னத்தை மறந்துருங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த லக்னம் லக்னாதிபதி அனைத்து அதற்கு முன்னாடி அத்தனை விஷயங்களையும் நீங்க அலசிட்டு ஒரு கிரகத்தின் ஸ்தான பலம், அனைத்து பலங்கள், கேந்திர பலம், கோண பலம், ஷட்பலம் என்கின்ற அத்தனை விஷயங்களையும் மனதில் நிறுத்தி நிறைவாக சுபத்துவ பாவத்துவத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க லக்னத்தை மறந்துட்டீங்கன்னா அந்த 6 நம்பர், 8 நம்பர், 12 நம்பர், 3 நம்பர், 6 நம்பர், 11 நம்பருக்கே வரமாட்டீங்களே. ஆக நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன், இதை விட எளிமையா விளக்க முடியாது. எந்த இடத்தில் அது இருக்கிறது அப்படிங்கிறது ஆதிபத்தியத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். 3ஆம் இடத்தில் இருக்கிறதா 3ஆம் ஆதிபத்தியம், 6ஆம் இடத்தில் இருக்கிறதா 6ஆம் ஆதிபத்தியம், 11ஆம் இடத்தில் இருக்கிறதா 11ஆம் ஆதிபத்தியம். சுபத்துவமாக இருந்தா கீழ்கண்ட இடங்களுடைய சுப ஆதிபத்திய விஷயங்கள் நடக்கும், பாவத்துவமாக இருக்கிறதா பாவ ஆதிபத்திய விஷயங்கள் நடக்கும். ஆக எந்த இடத்துலையும் நீங்க மேல்நிலை தட்டாக சுபத்துவ பாவத்துவ அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தான் இப்ப உதாரணமா சொல்லிட்டேன், கேந்திர கோணங்கள்ல இருந்தாலும் அத்தனை ஷட்பல அமைப்புகள் இருந்தாலும் எல்லா விதமான ஒரு நல்ல நிலைமையில ஒரு கிரகம் இருந்து அனைத்தும் பல உச்சமாக இருக்கிறது, நல்ல சாரத்தில் இருக்கிறது, 5ஆம் இடத்தில் இருக்கிறது, கேந்திரத்தில் இருக்கிறது, கோணத்தில் இருக்கிறது, எல்லா அமைப்பும் கரெக்டா இருக்கு, சனி ராகுவோட சேர்ந்திருக்கு. மூலநூல்ல ஏதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படல. மூலநூல்களே விதிகள் மட்டும்தான் சொல்லப்படும். ஒளித்தத்துவமா ஜோதிடத்தை எப்போது புரிந்து கொள்ள, சனி ராகோட புரிந்து கொள்ளுகிறோம், அப்பதான் ப்ரெடிக்ஷன் வரும். அப்ப சனி ராகுவோட அந்த கிரகம் சேர்ந்துருச்சு, அந்த கிரகம் என்ன செய்யும் நினைக்கிறீங்க? சனி ராகுவோடு சேர்ந்து குருவின் பார்வை இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் சுபத்துவம் இல்லாமல் இருந்த முன்னேறிய ஒருத்தர் ஜாதகத்தை காட்டுங்க. ஒரு இருளாகி பாவத்துவமாகி தசை நடந்து வாழ்க்கையில் முன்னேறனுடைய ஊர்த்தருடைய ஜாதகத்தை காட்ட முடியுமா? ஊரு ஈ எறும்பு கூட காட்ட முடியாது. பாவத்துவம் என்பது நிச்சயமாக பாவத்துவம், அந்த திசையில் அவருக்கு நல்ல பலன்கள் நடக்காது, அது கேந்திர கோணங்களில் அந்த கிரகங்கள் இருந்தாலும். சுபத்துவம் என்பது 6, 8, 12களிலேயே இருந்தால் கூட அந்த 6, 8, 12 கூடிய சுப விஷயங்களில் நடக்கும், அதுதான் வித்தியாசம். கேந்திர கோணங்களில் சுப விஷயங்கள் இருந்தால், கேந்திர கோணங்களில் சுப ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக இருந்தால் அதிக உயர்நிலை நல்லவைகள் நடக்கும், அந்தந்த பாவகங்களின் வழியாக நேர்மையான முறையில் நடக்கும். 6, 8, 12களில் சுபத்துவ அமைப்புகள் இருந்தால் அந்த மறைமுக விஷயங்களில் தீய வழிகளில் நடக்கும், ஆனால் நல்லதாகவே நடக்கும். மனுஷனுக்கு உங்களுக்கு தேவையான பணம் பட்டு போன்ற விஷயங்களாக உங்களுக்கு நடக்கும், அவ்வளோதான். இதைத்தான் வந்து நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கமெண்ட் கொடுத்தவர் 3, 6, 11லாம் சனி இருக்கிறது அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சிக்க வேண்டாம். அந்த சனி எவ்வாறு இருக்கிறார், சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாரா, அந்த சனி திசை அவருக்கு. நானே இப்போ வந்து லைவில் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், லைவில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது சில நேரங்களில் வெளிப்படையாக சொல்லாமல் ஆ ஆ ஆ ஆ அப்படின்ட்டு போவேன். அப்போ அந்த இடத்துல அந்த கிரகம் அதிகமான பாவத்துவத்தில் இருக்கும், ஏதோ ஒரு கெடுதலை செய்ய போகிறது. அந்த திசை வந்து 19 வருஷம் திசை வந்து ராகுவோடு சேர்ந்து கெட்டு போச்சு அப்படின்ற போது ஒருத்தர் போயிட்டு 19 வருஷம் நீ நல்லா இருக்க மாட்டேயா அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா? அது அந்த மாதிரியான அமைப்புகள் அது வர்றது இல்லையே. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் கோட்சாரம் என்பது சந்திர ராசியினை அடிப்படையாக கொண்டது, அங்கே இருள் கிரகங்கள் அந்த சனி ராகு வரும்போது கூட ஜென்ம சனியில் கூட சில பேருக்கு நல்லது நடக்குது இல்லையா, அப்போது அந்த ஜென்ம சனி சுபத்துவம் அடையிறதுனால தான், ஜென்ம சனி சுபத்துவம் அடையிறது. சில பேர் கூட ஜென்ம சனியில் தான் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சில வித்தியாசம், அதுக்கும் சில விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு விருச்சிகராசிக்காரர் 6 வருஷமாக நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்தார். என்னையா கல்யாணம் ஆகி எவ்வளோ நினச்சி 6 வருஷம் ஆச்சு, புள்ளே இருக்கான்னு கேட்டேன். இல்லை புள்ளை தான் இல்லை, அது தவிர வேறு எந்த குறையும் இல்லை, நல்ல உள்ளே தவிர வேறு என்ன குறை உனக்கு வேணும், அவ்வளோதான் பாயிண்ட்டு. எது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இருளடைந்து சனி இருக்கும் பொழுது, இருளடைந்த சனி ராசியில் இருக்கும் பொழுது மிக கடுமையான இருள் தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வப்போது சனி சுபத்துவம் அடையும் போது அந்த இருள் தன்மைகள் குறையும். சின்ன சின்ன பாலைவனத்தின் நடுவே மழை பெய்யும் போது சில நடக்கின்ற சில விஷயங்கள் மாதிரி நடக்கும். சனியும் ராகவும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த ராசியில் இருந்தார்னா சுத்தம் முடிஞ்சு போச்சு கதை. எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி ராகு சுபத்துவமின்றி சேர்ந்திருக்கின்ற பாவகத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாவகம் கெட்டிருக்கும். உதாரணமாக சிம்மத்தில் சனி ராகு வந்திருக்கு இல்லையா, சிம்மத்தில் சனி ராகு இணைவு வந்திருக்கு இல்லையா, நிறைய பேர் 1979-80 சம்திங்கில் சிம்மத்தில் சனி ராகு இணைந்திருக்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோருக்குமே அந்த சனி ராகுவின் பாவத்துவம் முழுமையாக இருக்கின்ற நிலைமையில், அங்கே குரு பார்வையோ சுக்கரனோ வேறு எவரோ தொடர்புகள் இல்லாத நிலைமையில் தனித்த சனி ராகு இருக்கிற அவங்க அத்தனை பேருக்குமே தகப்பன் கிடையாது அல்லது தகப்பனாக கிடையாது. ஏன்னா சிம்மத்தின் காரகத்துவம் தனி சனி தான். அங்கே வந்து தகப்பன் நன்றாக இருப்பவர்களுக்கு அங்கே சனியும் ராகுவும் வேறு விதங்களில் சுபத்துவம் அடைந்திருப்பாங்க. இவ்வளோதான், இந்த சின்ன சின்ன விஷயங்களை
சுபத்துவ பாவத்துவ விஷயங்களை அப்படி மிக நெருக்கமாக அந்த இதையும் தாண்டி, எதை தாண்டி, எண்களையும் தாண்டி பாவக காரக விஷயங்களாக புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக இப்போது நான் இவ்வளவு தூரம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.